உச்ச நீதிமன்ற நீதி அரசர்கள் ரெண்டு பேரும் இந்த ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆணையம் தொடரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு மிகவும் இந்த ஆணையம் தனிப்பட்ட அதாவது மிகவும் கடமைப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த ஆணையத்தை தொடரலாம் என சொன்னதற்கு இருவருக்கும் இந்த ஆணையமானது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ இந்த அறிக்கையில் என்ன மாதிரியான விவரங்கள் கூறப்பட்டிருக்கு? குறிப்பாக அந்த 22 செப்டம்பர்லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் உண்டான விசாரணை முழுமையாக முடிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஆஜராகிருக்கிறாங்க, என்ன மாதிரியான வாக்குமூலங்களை கொடுத்துருக்குறோம், அரசுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் என்ன மாதிரியான பரிந்துரைகளை வழங்கியிருக்கு? அதாவது இந்த ரெஃபரன்ஸுங்கிறது ரெண்டு பார்ட், ஒன்று வந்து 22/9 ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஒன்று. அந்த 22/9ங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி எப்படி அந்த அம்மா இருந்தாங்க, என்ன எயில்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரெஃபரன்ஸ் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறத பார்த்து சொல்லியிருக்கோம். மொத்தமாக ஒரு 151-52 விட்னஸ், 54 மொத்தம் பெட்டிஷனர் அவங்க சேர்த்து விசாரிச்சிருக்கிறோம். இதில் காலதாமதம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, ஒரு முதல் ஒரு மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் விடுணும் சட்டப்படி, அது இந்த ஆணையத்தால் விடப்பட்டது. அதற்கு பிறகு தான் விசாரணையை துவங்கணும், அது துவங்குறோம். அதிலிருந்து 12 மாதம் சுமாராக 1 வருடத்திற்குள்ள 149 சாட்சிகளை நாங்கள் விசாரிச்சிருக்கிறோம். இந்த வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வச்சபோது கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்க கருத்து தெரிவித்த போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு நீதிமன்றமானது 200 நாள் ஒர்க் பண்ணும். நான் கிட்டத்தட்ட 150 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த சாட்சிகள் விசாரித்த அதாவது எண்ணிக்கை வேணால் 150 இருக்கலாமே தவிர, ஒவ்வொருவருடைய சாட்சியமும் ரொம்பவும் அதிக பக்கங்களை கொண்டது. அதனால் இந்த ஆணையமானது ஒரு நீதிமன்றம் போலவே செயல்பட்டுருக்கிறது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கிறது, ரிட்டு போடுறதெல்லாம் அவங்கவுங்களோட உரிமை, அதை நான் தடுக்க முடியாது. அதனால் அவங்க சட்டப்படி போனாங்க. அதுவரை நான் காத்திருக்கணும். காத்திருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆணையமானது 2 சாட்சிகள் மட்டும்தான் விசாரித்தோம். நான் அதுக்கப்புறம் வேறு யாரையும் விசாரிக்கல. அதனால் நான் அந்த 1 வருடத்திற்குள் எல்லா சாட்சியத்தையும் விசாரித்து விட்டோங்கிறது தான் சாதாரண உண்மை. சார், இப்போ ஆணையம் வந்து முக்கியமாக மர்மமான மரணம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் விசாரணையில் அப்படி எதுவும் மர்மத்தை கண்டடைஞ்சிங்களா? அப்படி இருந்ததா முதல்ல? அதாவது அது அறிக்கையில் தானே சொல்ல முடியும். நீங்கள் கரெக்டாக 20வது கேள்வியே குரோர்பதியில் கேட்குற மாதிரி கேட்டீங்க. அதனால் இதுக்கு தான் 500 பக்கம் ஆங்கிலத்திலையும் தமிழில் 608 பக்கமும் எழுதியிருக்கிறோம். 3 வால்யூம், அதோட சாட்சியத்தோட சுருக்கத்தன்மை எல்லாமே கொடுத்துருக்குறேன். அது அரசாங்கம்தான் முடிவு பண்ணணும், அதை வெளியிடலாமா என்னங்கிறது. அது அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. முக்கியமாக சசிகலாவிடம் விசாரணை நடத்தணும் ஆணையம் அப்படின்ற கோரிக்கை தான் ஆரம்ப கட்டத்தில் வலுவாக அரசியல் கட்சித் தலைவர்களை முன்வைக்கு. சசிகலாவிடம் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவிடம் நேரடியான விசாரணை நடத்தப்படலை, பிரமாண பத்திரம் மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நேரடியான விசாரணை நடத்துவதற்கான அவசியம் உங்களுக்கு இழலன்னு நினைச்சிங்களா? இல்லை, அதை சொன்னோம்னா அதுக்குள்ள எலாபரேட்டாக போகணும். நான் வந்து ஒருத்தரை கட்டாயப்படுத்தணும் நினைக்கல. அவங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு தர்றோம். அவங்க நான் வரலன்னு எழுதி கொடுத்ததுக்கு பிறகு நான் ஒருவரை கட்டாயப்படுத்துவது அது நீதிமன்றத்திற்கு அவ்வளோ சரியிருக்காது அப்படிங்கிறதுனால நான் அதை அந்த உரிமையை சோதித்து பார்க்கவில்லை. அது எப்போ சோதிக்க முடியும்னா, எல்லா விட்னஸும் விசாரித்ததுக்கப்புறம்தான் அவங்ககிட்ட போகணும். அவங்ககிட்ட போனால் மறுபடியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆணையம் தொடர்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சசிகலா அப்படின்னு சொல்லுவீங்க, அப்போலோ கொடுத்துருக்கோம்ப்பீங்க. அதனால தான் நான் இதோட வைண்ட் அப் பண்ணிட்டேன். அவங்க வரலன்னாங்க, அதை எழுத்து மூலியமாக வாங்கிட்டு விட்டுட்டேன். இல்லை, 11-13 மாதம் சொல்கிறேன், மறுபடியும் 3 வருஷம் சொல்லாது. இல்லை, அது அது என்னை பொறுத்தவரை எல்லாமே தான் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய
இப்போ 150 பேருக்கு மேல விசாரிச்சிருக்கீங்க, குறிப்பா மருத்துவர்கள் செவிலியர்கள், மருத்துவர் செவிலியர்லாம் விசாரிச்சிருக்கீங்க. அப்பல்லோ மருத்துவமனையில மறைந்த முதலமைச்சருக்கு நல்ல சிகிச்சை தான் வழங்கப்பட்டதா, அது தொடர்பாக எதுவும் உறுதி செஞ்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் தொடர்ந்து உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துட்டே வர்றேன்ல, அதில் நான் ஏதாவது விட்டுட்டணும் அப்படின்னு பார்த்தேன், எதையுமே விட்டுவீங்க, எல்லாத்துக்குமே பதில் சொல்லு. ஆணையம் யாரையாவது சந்தேகப்படுதா? அதுதான் ரிப்போர்ட் சார். வெளியில் அதை என்ன பதில் சொன்னாலும் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் சொல்கிறதுக்கு சார். நீங்கள் வெளியே சொல்ல முடியாது. அது அங்கே ஒருத்தர் பண்ணுறாரு, அவரால் முடியுது பண்ணுறாரு, அது ஏதோ ஒரு விளம்பர யுக்தியில பண்ணுறாரு, அதை நான் என்ன சொல்ல முடியும். இனி வர காலங்களில் ஒரு அதை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்லலாம். நாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி மட்டும் இந்த கோயம்புத்தூரில், இந்த சென்னையில் ஏன் நம்ம ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையை மட்டும் கூப்பிட்டு விசாரித்தோம்? ஏன் அந்த ஆஸ்பத்திரியில் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். சரி, அவங்க துணைக்கு யாரை கூப்பிட்டுட்டாங்க? டெல்லியிலிருந்து எய்ம்ஸை கூப்பிட்டுட்டாங்க. அவங்க எய்ம்ஸ் எத்தனை தடவை வந்தாங்க? அஞ்சு தடவை வந்தாங்க. அஞ்சு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அஞ்சு ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க? அந்த அம்மா இறந்து 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்க. சரி, இது எத்தனாவது ரிப்போர்ட்டு? மேட்ரு ஆஃப் அரித்மெட்டிக் எத்தனாவது ரிப்போர்ட்டு? 6வது ரிப்போர்ட்டு. சரி, அவ்வளோதான். இது 6வது அறிக்கை. சரி, இப்போ இந்த அறிக்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வைங்க, யார் விசாரணை வளையத்துக்குள்ள வர்றது? யார்? இல்லை, எய்ம்ஸ் டெல்லி சொல்லிச்சுன்னா டெல்லியில் இருக்கிற இதுக்கு மேல யார் வந்து பார்த்தா? நினைக்கிறீங்க பழைய உத்தரவுலேயே சொல்லியிருக்கேன், அவங்க மருத்துவரை அனுப்பி விசாரித்தது எல்லாத்துக்குமே நான் பழைய உத்தரவுலேயே நன்றி தெரிவித்து தான் உத்தரவு கொடுத்தேன். ரெண்டு பேருமே, ரெண்டு வழக்கறிஞர்களும், ரெண்டு பேரும் மருத்துவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சசிகலா தரப்பு சசிகலா சார், அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், இல்லை உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த ஒரு தீர்ப்புலையுமே இறுதியாக நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை மிக முக்கியமாக தெரிவித்திருந்த வழக்கம். அதுபோன்று உங்களுடைய இந்த விசாரணை ஆணையத்துடைய கருத்துக்களையும் இனிவர காலங்களில் ஒரு தலைவரை அனுமதித்தால் இப்படி ஒரு கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் ஏதாவது குறிப்பிட்டு கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, ஒரு முக்கியமான தலைவர் மறைவு. தமிழகமே திரும்பி பார்க்கறது இல்லை, உலகமே திரும்பி பார்க்க முடியாது. உங்களோட கைட்லைன்ஸ் இதை மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், இதுக்கப்புறம் ஒரு தலைவரை அனுமதிச்சிங்கனாலோ இல்லை ஒரு முதலமைச்சரை அனுமதிச்சாலோ இப்படி ஃபாலோ பண்ணணும்னு எதாவது கொடுத்துருக்கீங்களா அரசுக்கு? இல்லை, நான் அந்த எந்த பரிந்துரையும் செய்யலை. பாருங்கள், பழைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, இவங்க ஒருத்தர் தான் ஒரு பெக்யூலியராக இவங்களை பார்க்கறதுக்குன்னு ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அது அதை குறித்து ஒரு சில கருத்துக்கள் எனக்கு உண்டு. இன்ஃபேக்ட் ஒருத்தர் பில்லு போட்டவங்க ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. 6 பேர் பில்லு போட்டிருந்தாலும் அந்த பில் போட்டவங்க அத்தனை பேருமே ரொம்ப சிறப்பான கருத்துவை, யோசிக்க வேண்டிய கருத்தை தான் முன் வச்சு பேசியிருக்காங்க. அதில் வந்து அவங்க வெறும் இது இல்லை, அதில் ஒரு அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தரோட அந்த ஒய்ஃப் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன அதையே தான் சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒருத்தர் போடணும், இது எப்படி இப்படி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு அந்த ஆதங்கம் உண்டு. இருந்தாலும் இது குறித்து அரசு ஆனது எல்லா வகையிலையுமே ஏற்கனவே சட்டப்பிரிவுகள்லாம் இருக்கிறதுனால இது ரொம்ப ரேராக ஏற்பட்டது. இது அதனால் இதுக்கு பரிந்துரைன்னு சொல்லி அதாவது ஆசையாக இருக்குன்னு இல்லை, அதோட ஒரு நிறைவு பெறுமான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ள எதோ தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன எப்படி எப்படியோ வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறது எதெல்லாம் தவிர்த்துக்கலாம் இந்த ஆணையம்னு யோசித்தோம். அதில் இதெல்லாம் போய் வெளியில் போய் பார்த்து அதை இது பண்ணி அந்த அந்த பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியத்துவத்தையும் நான் அதில் ஒன்றும் இல்லை, நமக்கு வீட்டை பார்க்கலாமே தவிர
அங்கிருந்து அவங்க மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க, அதுலையெல்லாம் எந்த விதமான ஒரு அதாவது சந்தேகத்தன்மையான ஒன்றும் எதுவுமே கிடையாது. அது அவங்க அங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவங்க வீட்டை போய் பங்களாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சசிகலா இல்லை அது எல்லாமே விசாரிச்சிருக்கிறோம். அது அந்த அம்மாவுக்கு என்ன உடல்நிலை, அவங்க அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அதை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவங்க உடம்ப யார் அதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். சார், வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருந்தால் அவங்க வந்து பிழைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்ட் பிள்ளை லண்டன் மருத்துவர் அவர் சில பரிந்துரைகள் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அவரிடம் நேரடியான விசாரணை ஆணையம் மேற்கொள்ளலை. உண்மையாக வெளிநாடு கொண்டு போகிறதுக்கான முயற்சி மேற்கொள்ளலை, அதுக்கான சூழல் இல்லையா? நீங்கள் விசாரணை எதுவும் தெரிய வந்திருக்கு? இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கேன். இது ஒரு என்னுடைய ஒரு விசாரணையினுடைய ஒரு போர்ஷன்ட்ட வந்துட்டீங்க. அது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பேட்டி எடுத்த சந்தேகம் எழுப்பின அத்தனை சந்தேகங்களையும் முடிஞ்ச வரைக்கும் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். சசிகலா எழுதுனது குறைவு, நான் எழுதுனது ரொம்ப குறைவு. ஒவ்வொரு இதுக்குமே சாட்சியத்தை தான் நிறையா சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே அதிகமாக சொல்லுவேன். அவர் நேராக ஆஜராயிருக்காரு, அவருடைய வாக்கு மூலம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அறிக்கையை முடிக்கிறதுக்கு? எல்லாமே அதுவும் உபயோகமாக இருந்தது. அந்த செய்தித்தாளில் நேற்று வெளியில் விட்டார் பாருங்க, எய்ம்ஸு, அதில் தான் நிறையா யோசனைகள் எனக்கு அதுக்கப்புறம் பிறந்தது. இதெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னு அதுபடியே இன்றைக்கி உடனே காலையில் 9 மணியிலிருந்து அந்த பணியை நிறைவு செஞ்சேன். அதனால் சசிகலா ஒருத்தர் கருத்தை சொன்னதை தவறாக சொல்ல, அந்த கருத்தை எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, அதாவது அதுக்குள்ளேயே போக வேண்டாம். ஏன்னா அது அறிக்கை அவங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டேன், அதை நானே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கைன்றது அரசுக்கு கொடுத்துருக்கீங்க, அரசு எந்த ஒரு ஆணையத்தினுடைய அறிக்கையும் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறது வழக்கு. இதோடைய அறிக்கையை மக்களுக்கு மக்களுடைய வரிமணத்தில் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, அதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த சமூகத்தில் ஒரு 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 என்ன விதமான தாக்கத்தை உண்டு செய்யும் அப்படின்றத ஒரு ஆணையராக நீங்கள் அந்த கருத்து தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த சமூகத்துடைய வரிமணத்தில் தான் அந்த ஆணையம் இயங்கி இருக்கு. அவர்களுக்கு என்ன சொல்ல, எல்லா இதுவுமே வேணும். அந்த ஆக்ட்லேயே அப்படி தான் இருக்குது. இதை பரிகாசம் பண்ணுறதுக்காக சொல்கிறது இது மாதிரி அப்படின்னு சொல்லி, இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறீங்களே என்னென்னா எனக்கு பென்ஷன் பாதிப்பான வருதில்ல. அப்புறம் இது வேலைக்கு வந்தவங்கெல்லாம் ரிட்டையர் ஆனவங்க தானே வந்தாங்க, அவங்க சொல்கிறதுக்கு இந்த ஆணையம் வேண்டாங்கிறதுக்கான ஒரு காரணங்கள். மீதி பேரில் பர்மனெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவங்க எங்கேனா 100 ஆஃபீஸில் இருக்கு போகிறாங்க. இதில் எப்படி ஒன்று அதாவது ஆக்ட்லேயே இருக்குது, இது எப்படி செய்யணும்னு. அதனால் இது வந்து சொல்கிறவங்க சொல்லிக்கலாம், இது வேண்டாங்கிறவங்க சொல்லலாம். அது ஏன் எனக்கு மட்டும் சொல்கிறாங்க? விசாரணைக்கு மிக முக்கியமாக அறிக்கை இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க? அவங்களுக்கு நீங்க சொல்லுங்களா, நீங்க சொல்லுங்களா, ஏன் எனக்கு மட்டும் சொன்னாங்க பணம் செலவாகுது அப்படின்னு? ஏன் இல்லை, இத்தனை ஆணையம் அமைச்சாங்கள மற்றதுக்கு சொல்லாம எனக்கு மட்டும் பணம் செலவாகுதுன்னாங்களே, ஏன்? ஒரு கனிமிகு உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி இங்கே வந்திருக்கிறாரு, உண்மையை கண்டுபிடிச்சி வெளியே சொன்னால் பிரச்சனை ஆயிரம் கூட எது எதிர்பார்த்துருக்கலாம். அது நீங்களே பதில் அப்படி இருந்திருக்கலாம். ஐயா, கடைசியாக அஃபிடவிட் தாக்கல் செஞ்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம். அந்த அஃபிடவிட்டில் நீங்கள் எதிர்பார்த்த கேள்விகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, அந்த பதில் கிடைச்சிருந்ததா? நீங்கள் ஏன்னா நீங்கள் அதாவது அதையெல்லாம் சொன்னோன்னு வைங்களேன், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அது எது வேணுமோ அதை சொல்ல மாட்டாங்கல்ல பொதுவாக. என்ன சொன்னாங்க, ஒன்று வாங்கணும், சரி பார்க்கணும், எதுவுமே அவங்க சொல்ல முடியாதுல்ல. போயிட்டு வாங்க. இல்லை என்னன்னா, நீங்கள் இத்தனை பேர் காத்திருக்கிறீங்க, அதில் அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தினம் இத்தனை கேமரா என்னை சுற்றி சொல்லுது, ஒரு 14 மாதத்துக்கு, அதுவும் தினம் கால் சீட்டு எனக்கு. இது மாதிரி நீங்கள் யாரும் இது மாதிரி ஒத்துழைப்பு யாரும் சொல்கிறது, சொல்லப்போனால் பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ளவர்களுக்கெல்லாம் இத்தனை கேமரா இவ்வளோ ரெகுலராக வருவீங்களா எனக்கு தெரியல. ஆனால் என்ன போய் அது எடுத்தீங்க, அது அதுக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையிலையும் இதை பார்த்தாங்க பார்த்தீங்களா? ஆனால் அதை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிங்களே. அடுத்தது என்னை போட்ட உடனே ஒரு விளம்பரம் ஒன்று போடுவீங்களே, ரொம்ப அமைப்பான ஒரு விளம்பரம், அது எப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டிங்களோ? அந்த கேள்வி மாதிரியே இடம்பெற்றுச்சு. அந்த கொடுத்த அந்த அஃபிடவிட்டை உங்களுக்கு எதிர்பார்த்தாங்க? அதாவது இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கிக்க வேண்டியது தான் பொறுப்பு, அதை வாங்கிக்கிட்டோம்.
அதான் பரிசீலனை செஞ்சோம், அவ்வளோதான். திருப்தியா இருந்தது ஐயா? அது வந்து நீங்க எல்லாம் தான் சொல்லணும், படிச்சு பார்த்துட்டு திருப்தியா இருக்கா? உங்க சந்தேகங்கள், உங்க சந்தேகத்துக்கு எல்லாம் மறுபடியும் அதுல பதில் இருந்ததா, இல்ல இன்னமும் குறைகள் அதுல இன்னும் எதிர்பார்த்தது ஏதாவது விட்டு போயிடுதா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு திருப்தி ஐயா? ஒட்டுமொத்தமா இந்த இந்த ஆணையம் இத்தனை 11 மாதங்கள் இயங்கி இருக்கு, நீங்க மனநிறைவோட தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு திருப்தியா? அதுல எனக்கு அறிக்கையில யார விசாரிச்சிருக்கேன், எந்தெந்த தேதியில விசாரிச்சிருக்கிறோம், எந்த தேதியில மறுபடியும் திரும்ப அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய அறிக்கை என்ன விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த இத்தனை இத்தனை மாத உழைப்பு சமூகத்துல என்ன விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும்? அதுதான் நீங்க தான் முதல் முறை சொல்லியிருக்கீங்க. நான் என்னுடைய உழைப்பு 13 அதனாலதான் யாருமே சொல்லல, எல்லாம் வேஸ்ட்டு, வரி பணம் போச்சுன்னு தான் சொன்னாங்க. நீங்க சொன்னதுக்கே ரொம்ப நன்றி. உங்க பேருங்க? நித்யானந்தம். நித்யானந்தம், மறக்க முடியாத பேர். அந்த கேள்வி பதில் சொல்லியிருக்கோம், சமூகத்துல என்ன விதமான தாக்கம் அதை பற்றி பொறுத்திருந்து நீங்க தான் சொல்லணும். நான் மறுபடியும் வாய்ப்பு இருந்தா உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு வேணாம். இல்லைங்க, ரெண்டு பேர் இதுலேயும் தலையீடு இல்லை. இவங்களோடது ரொம்ப கடைசியில் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப ஒத்துழைப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணுறதுக்கு மிகவும் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்த அரசு குறை சொல்கிறதாக அர்த்தம் இல்லை. ரெண்டு பேருமே முழு ஒத்துழைப்பு, ரெண்டு பேருமே இதில் தலையீடுங்கிறது கிடையாது.